أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبارد سهولة سهولة إليه الله مريد إليه. الله رب العالمين دولت إليه يرانوانا قريب إليه الله قريب إليه. இதில் எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ்வுல்லாஹ்மீன் வீணுக்காக இந்த துணியாவிலே படைக்கவில்லை. அல்லாஹ்வுல்லாஹ்மீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே முஃமின்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தரும் பொழுது அல்லாஹ் பேசுகிறான், ரப்பனா மா கலகதா ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அஸாபன் நார். ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, மா கலகதா ஹாதா பாத்திலா, நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ். படைக்கப்பட்டவர்கள் நாமே இந்த துணியாவில் வீணான காரியத்தை செய்ய மாட்டோம் என்றால் அல்லாஹ் ரப்பல்லாலமீன் நுண்ணறிவாளன், படைப்பதில் மிகவும் ஆற்றலுடையவன், அறிவாளி. அவன் வீணுக்காக ஒரு காரியத்தை படைப்பானா? நாம் படைக்கப்பட்டதற்கு காரணம் இந்த சகோதரர்களே. நாம் ஒன்றும் இங்கு வீணுக்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல, வீணாக வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் வீணுக்கு படைக்கவில்லை, எம்மை வணங்குவதற்கு தவிர உம்மை வேறு எந்த காரணத்துக்கும் படைக்கவில்லை என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். நாம் அல்லாஹிற்கு கட்டுப்பட வேண்டியவர்கள், அல்லாஹுக்கு வணங்குவதற்காக படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணி நடப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறான். சகோதரே, நாம் எல்லாம் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு தொடக்கம் உண்டு என்றால் நிச்சயமாக இறுதி முடிவு என்று ஒன்று உண்டு. நாம் எல்லாம் ஒரு நாள் இறுதி முடிவை அடையத்தான் போகிறோம். அல்லாஹ்வுடைய விதி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவையத்தின் பால் உயர்த்தினாலும் கூட அல்லாஹ்வுடைய சுன்னா, மீண்டும் அவர் துனியாவிற்கு வந்து இந்த மரணமடையத்தான் போகிறார். அவருடைய ரூஹும் இந்த துனியாவில் மறிக்கப்படத்தான் போகிறது. யாரும் இங்கிருந்து தப்ப முடியாத அனைவர்களும் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் தந்திருப்பதனுடைய பிரதானமான நோக்கம் அமலா, உங்களின் அழகிய செயல்களுக்குரியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நம்மிடத்தில் பேசுகிறான். சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு நாள் மரணமடையத்தானே போகிறோம். யார் இந்த துனியாவில் நிலையாக வாழ்ந்தவர்கள் சகோதரர்களே? ஒரே ஒருவரை நம்மால் காட்ட முடியுமா? இவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர், அதனால் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். கியாமத் வரை வாழ்வார், அவருக்கு மரணமே இல்லை என்று துனியாவில் ஒருவரை நம்மால் கைகாட்ட முடியுமா? அனைவரும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும். முன்னால் நாம் செய்த ஏற்பாடுகள் என்ன? சொன்னார்கள், சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. சொர்க்கம் எப்படி இருக்கிறது தெரியுமா? சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டுமா? அதிகமான சிரமங்களை அவர் மேற்கொள்கிறார். சொர்க்கம் எப்படிப்பட்டது? சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது. நரகம் எப்படிப்பட்டது? மனோயிச்சைகளால் சூழப்பட்டது என்று சொன்னார்கள். தான் தோன்றித்தனமாக எவர்கள் துனியாவில் வாழ்கிறார்கள், மனுப்போட போக்கில் யார் துனியாவில் வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களோ, யார் துனியாவை அதிகமாக நேசிக்கிறார்களோ, யார் துனியாவிற்காக அதிகமான நேரங்களை ஒதுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை மறந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யா ஐயுஹல்லதீனா ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ் வமன் யஃபஅல் தாலிக ஃபஉலாஇகுமுல் காஸிரூன். அல்லாஹ் திருவரை குர்ஆனிலே தெளிவாக கேட்கிறான், அல்லாஹ் காஃபிர்களை அழைத்தோ, முனாஃபிக்குகளை அழைத்தோ, முஷ்ரிக்குகளை அழைத்தோ சொல்லவில்லை. அல்லாஹ் அழைக்கிறான், யா ஐயுஹல்லதீனா ஆமனூ, இறை விசுவாசம் கொண்டவர்களே, தௌஹீத்வாதிகளே, ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிகும்
நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய செல்வங்களை உங்களுடைய பிள்ளைகளை உங்களை மனதை திசை திருப்பும் என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவீர்கள் தெரியுமா? நீங்கள் தான் துனியாவில் நஷ்டமடைந்தவர்கள் என்று திருமறை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. மனவீச்சைகளை யார் கடவுளாக்கி கொண்டார்களோ, மனவீச்சையின் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சகோதரர்களை மனம் போட போக்கில் சொல்லவில்லை. கடந்த இப்பொழுது நாம் நடக்கக்கூடிய கால சூழல்களை பார்த்தால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் முஸ்லிம்களுடைய பெயர்களை வைத்து பேனர்கள் அச்சடிக்கப்படுகிறது. எங்கே அந்த படத்தினுடைய அப்டேட் கேட்பக்கூடிய பெயரை பாருங்கள், ஷம்சுத்தீன். நான் ஒரு பேனரில் பார்க்கிறேன், என்னவாம் ஷம்சுத்தீன், அவர் கேட்கக்கூடிய கேள்வி எங்கே அந்த படத்தினுடைய அப்டேட்டை காணவில்லை. புது படம் ஒன்று வெளியாகிறது, வெளியே வரக்கூடியவர்களிடத்தில் பேட்டி எடுக்கப்படுகிறது. சகோதரா, மனம் கவலைப்படுகிறது. முஸ்லிம்களும் அந்த வரிசையில் நின்று வருகிறார்கள் என்றால் யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ, துனியாவினுடைய இச்சைகளுக்கு கட்டுப்படுகிறார்களோ, அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. சகோதரே, இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு உதாரணம் சொன்னார்கள். உங்களுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டுமா, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மனோ இச்சையை உலக ஆசையை தடுக்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஏன் நாம் எல்லாம் மரணிக்க மாட்டோமா? நமக்கெல்லாம் மரணமே ஏற்படாதா? மரணத்திற்கென்று ஏதாவது காரணம் வேண்டுமா? நம்மள் பலவேர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், எனக்கு வயது வாலிப வயதுதானே, எனக்கு பெரிய அளவில் நோய்கள் எதுவும் இல்லையே, நான் அதற்காக நோய்க்காக எந்த ஒரு விதமான பரிசோதனையோ மருத்துவமோ எடுத்துக் கொள்வதில்லையே, நான் கம்பீரமாகத்தானே இருக்கிறேன், நான் திடகாத்திரமாகத்தானே இருக்கிறேன், அவ்வளவு சீக்கிரம் மௌத்தாகி விடுவேனா? நம்மில் பல பேர்களுடைய சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி நாள் ஏற்படாது, உங்களிடத்தில் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் வரை என்று சொன்னார்களே. சகோதரர்களே, நம்மிடத்தில் திடீர் மரணங்கள் இப்பொழுது அதிகரிக்கவில்லையா? நாம் வாழக்கூடிய காலத்தில் பார்க்கக்கூடிய பேஸ்புக்கில் மௌத்தருடைய செய்திகள் கண்களில் படவில்லையா? நம்முடைய வாட்ஸ்அப்பிலே நம்மிடத்திலே இதோ இன்னார் மரணித்து விட்டார் திடீரென்று நமக்கு அதிர்ச்சி, இவரையா நீங்கள் சொல்கிறீர்கள்? ஆம், இவர் தான் மரணித்து விட்டார், என்று போடப்படுகிறது. நமக்கு அந்த செய்திகள் எல்லாம் படிப்படை இல்லையா? அல்லாஹ் ரப்பல்லாஹுவின் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மௌத்து உங்களுக்கு வந்து விட்டார், அதற்குண்டான தவணை உங்களுக்கு வந்துவிட்டால் ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜில் முஷய்யிதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் மௌத்து உங்களுக்கு வரும். நீங்கள் உறுதி செய்யப்பட்ட கோட்டைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக அந்த மௌத்து உங்களை வந்து அமைந்தே தீரும். உங்களுக்கு உண்டான கால தவணை வந்துவிட்டால் ஒரு நொடிப்பொழுது முந்தவோ ஒரு நொடிப்பொழுது பிந்தவோ செய்யப்படாது. நமக்கு உண்டான சகலாத்து வந்து விட்டால், நமக்குண்டான முடிவு நேரம் வந்து விட்டால் அவர்களுக்கு உங்களுக்கு சுகர் இருக்கிறதா என்ற மனத்தில் வந்து பார்ப்பதில்லை, உங்களுக்கு பிபி இருக்கிறதா என்ற மனத்தில் வந்து பார்ப்பதில்லை. நம்மில் பல பேர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை, இதோ மனைவி இப்பொழுதுதான் பிள்ளை பிறப்பதற்காக மருத்துவமனையில் இருக்கிறார், இவருடைய ரூஹியா எடுக்க வேண்டும் என்ற மனத்தில் வந்து பார்ப்பதில்லை. நீங்கள் மோசமானவரா, அல்லாஹ்வை நம்பக்கூடியவரா, நம்பாதவரா, எதையும் மனத்தில் வந்து பார்ப்பதில்லை. நீங்கள் ஆதரவுக்காரரா அல்லது அடக்கமானவரா, மனத்துள் நோத்து பார்ப்பதில்லை. நீங்கள் செல்வந்தரா ஏழையா, மனத்துள் நோத்து பார்ப்பதில்லை. நீங்கள் வாகனத்தில் செல்கிறீர்களா, விமானத்தில் செல்கிறீர்களா, மனத்துள் நோத்து பார்ப்பதில்லை. நீங்கள் மாடிப்படியில் இறங்குகிறீர்களா, மலையில் இருந்து இறங்குகிறீர்களா, மனத்துள் நோத்து பார்ப்பதில்லை. எந்த இடமாக இருந்தாலும் நம்முடைய சக்கராத்து நம்முடைய மௌத்து வந்தே தீரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், உறுதி செய்யப்பட்ட கோட்டைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த மௌத்து உங்களை வந்தே தீரும். அல்லாஹ் மேலும் நபியை பார்த்து சொல்ல சொல்கிறான், நீங்கள் எந்த மௌத்தை கண்டு மிரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மௌத்து உங்களை வந்து அடைந்தே தீரும். பார்க்கிறோம் ரஷ்யாவினுடைய போர், உக்ரைனுடைய போர், பல மக்கள் அங்கிருந்து உயிரை பாதுகாப்பதற்காக படிக்கத்தானே சென்றார்கள். நல்ல மருத்துவ படிப்போம், நல்ல வேலை வாய்ப்போம், ஏன் அங்கு இருக்கவில்லை? இங்கிருந்தால் எங்கே மௌத்து வந்துவிடுமோ, மக்கள் அலைகளையாக வருவதை பார்க்கிறோம். மனிதன் நினைக்கிறார் எப்படியாவது மௌத்திலிருந்து தப்பித்து விடலாம், எப்படியாவது மௌத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறார். அதைத்தான் நல்லா சொல்கிறார், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் மிரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத்து உங்களை வந்து அடைந்தே தீரும். சகோதர, நமக்கு முன்னால் எத்தனை மௌத்துகள் நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது.
நமக்கு உயிருக்கும் மேலாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகாபத் நமக்கெல்லாம் படிப்படை இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்னால் உடல் வலியினால் ஜுரத்தினால் அவதிப்படுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் ஓய்வெடுக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடலை தொட்டு பார்க்கிறார்கள், உடல் கொதிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஏதேனும் குளிர்ந்த நீர் இருந்தால் என்னுடைய தலையில் அள்ளி ஊற்றுங்களேன் என்று சொன்னார்கள். ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்து துணி துவைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதற்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை அமர்த்தி வாய் கட்டப்பட்ட தோல் பையில் இருந்து தண்ணீரை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் மீது குளிர்ந்த நீர் ஊற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் ஊற்றி முடிந்தவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களே, தொழுகை முடிந்து விட்டதா? எந்த நேரத்தில் தொழுகையை பற்றி கவலை சொன்னவர்களே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய சக்கராத்தை குறித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுவதை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். சகாத் என்றால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயில் சகாத்தினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சகாத், நிச்சயமாக மௌத்திற்கு வேதனை உண்டு, சகாத்தினுடைய வேதனை அனுபவம் அனைவரும் அனுபவித்து தந்தீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சகாத்தில், யா அல்லாஹ், என்னுடைய சகாத்தை விட்டும் இந்த வேதனையை விட்டும் என்னை பாதுகாத்தீர் என்று கேட்டார்கள் என்றால், நானும் நீங்களும் இந்த சகாத்தை அனுபவிக்க போகிறோமே, நமக்கும் ஒரு நாள் இந்த சக்கராத்து வரல, என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம் சகோதரர்களே? என்ன வாழ்க்கையில் ஏற்பாடு செய்திருக்கிறோம்? இன்றைய தினம் நம்மில் சுமூக தொழிலை நிறைவேற்றியவர்கள் எத்தனை பேர்? இன்றைய தினம் நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சகோதரர்களே, இந்த ஜுமாவில் நம்முடைய ரூஹ் பறிக்கப்பட்டார், இந்த ஜுமாவில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் உடல் நடுங்கியவர்களாக இங்கு மலக்குள் மௌத்து வந்து நம்முடைய ரூஹ் பறிக்கப்பட்டால் என்ன ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம் சகோதரர்களே? சக்கராத் என்றால் என்ன தெரியுமா? மௌத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுரத்தினால் அவதிப்பட்டார்கள். என்ன, தொழுகை முடிந்து விட்டதா? ஃபலருடன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், தொழுகை முடியவில்லை, உங்களுக்காக காத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தொழுகைக்காக எழுந்தார்கள், மயக்கம் விட்டு விழுந்தார்கள். மீண்டும் கேட்டார்கள், மயக்கம் தெரிந்த பிறகு தொழுகை முடிந்து விட்டதா? இல்லை யா ரசூலல்லா, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் குளிப்பதற்கு நீர் வையுங்கள் என்று சொல்லி மீண்டும் குளித்து விட்டு எழுந்திருக்கிறார்கள். சகோதரர்களை நோயின் கடுமையின் காரணமாக அங்கே மயக்கம் விட்டு விழுந்தார்கள். மூன்று அல்லது நான்கு முறை மயக்கம் விட்டு விழுந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்களேன், யார் அல்லாஹ்வுடைய ரசூல்? அவருடைய உடல் வலிமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் 40 வயதில் நபியாக்கப்பட்டார்கள். 40 63 23 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 13 ஆண்டுகள் மக்காவினுடைய வாழ்வு, எந்த ஒரு போர் நடைபெறவில்லை. 53 வயதிற்கு பிறகு போரை பல போர்களை சந்தித்த ஒரு மாவீரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய உடல் வலிமை எவ்வாறு இருந்தது? ஒரு நாள் மதீனாவினுடைய எல்லையில் சத்தம் கேட்கிறது. மக்கள் எல்லாம் அதிகாலை நேரத்தில் எழுந்து வந்து வெளியே பார்க்கிறார்கள். என்ன சப்தம்? எதிரிகள் போரை தொடங்கி விட்டார்களா, எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்களா என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னந்தனியாக குதிரையிலே அமர்ந்தவர்களாக கடிவாளம் பூட்டப்படாத குதிரையை, குதிரையினுடைய மேல் இருக்கக்கூடிய ரோமத்தை பிடித்து குதிரையை ஓட்டக்கூடிய அளவிற்கு உடல் திடகாத்திரம் இருக்கக்கூடிய தூதர். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், போரில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய கேடயம். நெஞ்சை விரித்தவர்களாக, மாவீரர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, கையில் வாளை எடுத்துக் கொண்டு எங்களுக்கு முன்னால் செல்வார் எங்களுடைய தளபதி. பின்னால் நின்று கொண்டு ஆளையிடக்கூடியவர் அல்ல, பின்னால் நின்று கொண்டு கோழையாக பேசக்கூடியவர் அல்ல, நெஞ்சை நிமர்த்தி தன்னந்தனியாக எதிரிகளை யுத்தத்தில் களத்தில் சந்திக்கக்கூடிய மாவீரர். அந்த அளவிற்கு உடல் திடகாத்திரம். அல்சா போர்க்களம், எதிரிகள் சுற்றி வைக்கக்கூடிய போர்க்களம், மதீனாவை சுற்றி குழிவெட்டலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்வரா செய்த அடிப்படையில் குழிவெட்டப்படுகிறது. சகோதரர்களே, குழிவெட்டுகிறார்கள், கீழே பாறை தென்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குழி தோண்டிக் கொண்டிருந்தேன், அங்கு பாறை தென்படுகிறது, அடித்து பார்க்கிறேன், பாறை உடைபடவில்லை. ஒரு வாலிபர் 53 வயதிற்கு மேலான ஒரு இடத்தில் வந்து சொல்கிறார், பாறை என்னால் உடைக்க முடியவில்லை.
பார்க்கிறார்கள்
அனைவரும் உன்னை பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். யாருக்கேனும் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? ஏதேனும் உதவி செய்து விடுவார்களா? அல்ல, அதைத்தான் கேட்கிறான். மனிதனுக்கு தெரியுதான் நம்முடைய கடைசி நேரம் முடிஞ்சிருச்சு, எல்லா சோழையும் முடிஞ்சிருச்சு, இதற்கு மேல் எப்படியும் தப்பிக்க முடியாது. மனிதனுடைய கெண்டை கால் கெண்டை காலோட பின்னிக் கொள்ளும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. சகோதரர், என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் சகோதரர்களே? இதோ இது என்னுடையது, இதோ இந்த அமிஞ்ச கரையினுடைய வீடு என்னுடையது, இந்த சொத்துமொத்துகள் எல்லாம் என்னுடையது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா? என்னுடைய உடல் நிலகாத்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? என்ன பேச்சு சகோதரம் இடத்துல எல்லாம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மனிதனையும் மதிக்காமல் ஒவ்வொருத்தருக்கெல்லாம் பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய நாம், நான் தான் துனியாவில் பெரியவன் என்று கர்வம் அளிக்கக்கூடிய நாம், அல்லாஹ் நாளை மறுமையில் ஒட்டுமொத்த துனியாவையும் அழித்து ஒரு கையில் பூமியை பிடித்து இன்னொரு கையில் வானத்தை சுருக்கிவிட்டு கேட்பான், யாரப்பா உங்களிடத்தில் அதை பிடித்தவர்கள், யார் இங்கே ஆணவம் பிடித்தவர்கள், யார் இங்கே நான் தான் பெரியவன் என்று சொன்னவர்கள், வாருங்கள் என்னிடத்தில் பேசுவோம், யார் இங்கே பெரியவன் என்று. என்ன ஆணவம் சகோதரர்களே? அல்லாஹ்வை நெருங்காமல் நம்முடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. எதற்கு படைக்கப்பட்டோம் என்றே மறந்து விட்டோம் சகோதரர்களே. ஒரு ஐபிஎல் மேட்ச் போட்டால் அன்றைய தினம் தொழுகை ஹராமாக்கப்படுகிறது. எத்தனை முஸ்லிம்களை பார்க்கிறோம், முஸ்லிம்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும், தாலியோடு தொப்பியோடு சினிமா திரையரங்குக்குள்ளே அறமான பார்வைகளை பார்ப்பதற்காக உள்ளே கட்டிய மனைவியை அழைத்துக் கொண்டு பெண்களை பள்ளிவாசலுக்கு அழைத்துச் செல்லலாமா? ஆ கூடுமா என்று பேசக்கூடிய முஸ்லிம்கள், செயலங்களிலே இருக்கிறது முஸ்லிம் கூட்டம், பேசுவதற்கு நாதி இல்லையே சகோதரி. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மௌத்து வந்து சேரும், இறுதி முடிவும் அப்படித்தான். நாம் சினா செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு மௌத்து வந்து விட்டால், அடுத்தவர்களுடைய பொருளை அவதரித்த நேரத்தில் நம்மளுக்கு மௌத்து வந்து விட்டால், இன்னொருவரை புறம் பேசிக் கொண்டிருக்கும் போது நமக்கு மௌத்து வந்து விட்டால், இன்னொருடைய பொருளை திருடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்து விட்டால், ஹராமான வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்து விட்டால், வட்டியில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்து விட்டால், பொய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்து வந்து விட்டால், என்ன நிலை காலாக்கப்படுவோம் சகோதரி? எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் மௌத்து வரும். வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால், ஹத்தா இதா ஜா அஹதுகுமுல் மௌத், திருமறை குர்ஆன் சொல்கிறது, இருக்கக்கூடிய அவகாசத்தை எல்லாம் மனிதன் வீணாக்கிவிட்டு பாவிகள் கடைசி நேரத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், கால ரப்பில் ஜுரூன், யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் கொடு ரப்பே, கொஞ்சம் அவகாசம் கொடு யா அல்லாஹ், திருந்து விடுகிறேன் யா அல்லாஹ், ரப்பி லவ்லா அஃர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸ்ஸத்துக வஅகுன் மினஸ் ஸாலிஹீன், இருக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் மனிதன் வீணாக்குகிறான், வீண் பேச்சுக்கள் ஈடுபட்டு வீணாக்குகிறான், சக்கராத்தில் மனக்குள் மௌத்தை பார்த்தவுடன் கையெழுந்துகிறான், ரப்பி என்னுடைய ரட்சகனே, லவ்லா அஃர்தனி இலா அஜலின் கரீம், கொஞ்சம் அவகாசம் கூடியா அல்லாஹ், மௌத்தை கொஞ்சம் தள்ளி போடியா அல்லாஹ், முடிக்கக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கிறது யா அல்லாஹ், நான் தர்மம் செய்கிறேன் யா அல்லாஹ், வாக்கும் மின சாலை நல்லவனாக மாறுகிறேன் யா அல்லாஹ், இப்ப அவகாசம் கூட நான் தொழுது காட்டுகிறேன், இப்ப அவகாசம் கூட உம்ரா செய்கிறேன், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் சகோதரர்களே, ஏன் அச்சு தள்ளி போடப்படுகிறது? என்ன காரணம்? ஏதாவது கொஞ்சம் அவகாசம் எப்பொழுது சென்று கேட்கிறோம் சகோதரர்? இரண்டு மாணவர்களில் ஒரு மாணவர்களை நிச்சயமாக நாம் பார்க்கத்தானே போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய சக்கராத் கூட்டமாக வழக்குகள் வந்து மனிதனுக்கு முன்னால் அமர்வார்கள். அவன் நல்லவனாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தால், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால், அந்த நேரத்தில் மனிதன் வெள்ளை வெளியேறுகிற மாணவர்களுடைய கூட்டத்தை பார்ப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மை ஆக்க வேண்டும், நமக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும், அதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒருவேளை அல்லாஹ்விற்கு பயப்படாதவர்கள் மனவீச்சில் படி துணியாவில் வாழ்ந்து என்னை எவ்வளவு நான் கேட்க முடியும், என் இஷ்டத்திற்கு தான் நான் வாழ்வேன், தொழுகையா உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, ரமலானுடைய மாதங்கள் அந்த மாதத்திலும் நோன்பு வைக்காத முஸ்லிம்களை பார்க்கிறோம், எங்கு சென்று சொல்வது சகோதரர்களின் அநியாயங்களை? எப்படியாவது இந்த அநியாயத்தை மன்னித்து விட
விட மாட்டோமா? எப்படியாவது என்னை நம்பி நெருங்கி விட மாட்டாரா? எப்படியாவது அவருடைய பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று ரப்பு கைகளை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மில் பல பேர்கள் பேசுகிறார்கள், பாய் என் சூழ்நிலை நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், என் சுமத்துறைக்கு வரவில்லை பாய், ஏன் பாய் அவளுடைய மதத்தில் ஒன்று இல்லை, ஏன் பாய் இவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் வைத்துக் கொண்டு சகாத்தை நீங்கள் திட்டமிடவில்லை, ஏன் இவ்வளவு செல்வங்களும் வைத்துக் கொண்டு ஏன் முஸ்லிம்களுக்கு அதை நீங்கள் அல்லது ஏழைகளுக்கு நீங்கள் அதை தரவில்லை, ஏன் இவ்வளவு வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு தான தர்மங்களில் இடம்பெறும் பாய் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகும், என்னுடைய நிலைமையில நீங்க இருந்தா உங்களுக்கு தெரியும் சகோதரர், எப்பொழுது நிலைமை தெரியும் சகோதரர், எப்பொழுது நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ளப் போகிறோம்? வானவர்களுடைய கூட்டம் நமக்கு முன்னால் வந்து அமரும் பொழுதா மனிதன் சொல்வான் ரபி அல்லாஹ் அல்லாஹ் என்று கை உயர்த்துவான், அல்லாஹ் சொல்வான் கல்லா இன்னஹா கலிமத்துன், இது ஒரு பைத்தியக்காரன் புலம்பக்கூடிய புலம்பல், எவ்வளவு அவகாசத்தை நான் அவருக்கு கொடுத்தேன் சகோதரர், நமக்கு முன்னால் எத்தனை பேர்கள் மூத்தாகி இருக்கிறார்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள், நம்முடைய தாயிடம் பிறந்தவர்கள், நம்முடைய தந்தையுடன் பிறந்தவர்கள், நம்மில் பல பேர்களுக்கு தாய் தந்தை மூத்தாக இருக்கிறார்கள், அவருடைய கபருடைய நிலைமை என்ன என்று அமர்ந்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயுடைய கபருக்கு பக்கத்தில் நின்று நின்றார்கள், அழத் தொடங்கினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள் சொல்லுங்கள், நாங்களும் சேர்ந்து அழுகிறோம், நான் அல்லாஹின் இடத்தில் அனுமதி கேட்டேன், என்னுடைய தாயினுடைய கபரை அல்லது அவர்களுடைய அவர்களுக்காக துஆ செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி மறுத்து விட்டான், கபர் ஜியாரத்து செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தந்தான் சகோதரி, நம்முடைய முன்னால் நம்முடைய தாய் தந்தையர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள் சகோதரி, என்றாவது அமர்ந்து கொண்டு ரப்பே என்னுடைய அம்மா அப்பா என்னை பெற்றெடுத்த சீதேவிகள் அவர்கள் சிரமப்பட்டார்கள் என்று நான் வசதியோடு இருக்கிறேன், செல்வமனத்தோடு இருக்கிறேன், எல்லா வசதிகளையும் எனக்கு தந்திருக்கிறாய், ஆனால் என்னுடைய தந்தை அதை அனுமதிக்கவில்லை ரஹ்மானே, என்னுடைய தாய் அதை அனுமதிக்கவில்லை அல்லாஹ், சொந்த வீட்டில் என்னுடைய தாய் என்னோடு இருக்கும் பொழுது சிரமப்பட்டோம், சிரமத்திலும் என்னோடு இருந்தால் என்னை பராமரித்தால் அவள் மௌத்தாகிவிட்டால் ரஹ்மானே, அவருடைய கபரை விசாரமாக்கி எப்பொழுது கேட்கப் போகிறோம் சகோதரி, நமக்கு நம்முடைய மௌத்தை குறித்தும் கவலை இல்லை, நமக்கு முன்னால் சென்றவருடைய மௌத்தை குறித்தும் கவலை இல்லை என்றால், ஏன் படைக்கப்பட்டோம் என்ற குறித்தும் கூட கவலை இல்லை என்றால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் சகோதரே? மிருகங்கள் குளமாகவே துடிக்கிறது, யுஸப்பிஹுல்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், திருமறை குர்ஆன் சொல்கிறது வானங்கள் பூமியும் அல்லாஹ்வே துடிக்கிறது, அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வே துடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு நாளைக்கு 50 தொழுகைகள் தொழக்கூட நமக்கு நேரம் இல்லை என்றால் எப்பொழுது சென்று நேரத்தை கேட்கப் போகிறோம் சகோதரே? நாமும் ஒரு நாள் நோய்வாய்ப்படத்தான் போகிறோம், நமக்கும் ஒரு நாள் சக்கராத்து வரத்தான் போகிறது, நம்முடைய மனைவியும் நம்முடைய தலைமாட்டையே வந்து நிற்கத்தான் போகிறாள், நம்முடைய பிள்ளைகளும் வாப்பாயர்களை விட்டு செல்லார்கள் என்று அழத்தான் போகிறது, நாமும் அனைத்தையும் விட்டு செல்லத்தான் போகிறோம், ஏற்பாடுகள் என்ன சகோதரே நம்மிடத்தில் இருக்கிறது, என்ன ஏற்பாடுகளை முற்படுத்தி இருக்கிறோம், அல்லாஹ் ரசூல் அவர்கள் பரிந்துரைத்து முடிக்கிறார்கள், என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பொழுது கேட்கிறார்கள், ரப்பே என் மீது அருள் செய்து ரஹ்மானே, உயர்ந்த தோழர்களோடு என்னை ஆக்கி வையாளா என்று சக்கராத்திலும் தௌபாவை கேட்டல்லாஹ் ரசூல், நமக்கு தொழுது முடித்தால் தான் நேரம் இல்லையே சகோதரர்களே, எழுந்து ஓடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோமே, ரப்பை ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல நேரம் இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல நேரம் இல்லையே, ஒரு அல்லாஹ்வுக்கு மேல் சொல்ல நேரம் இல்லையே, ஒரு சுபஹானல்லாஹி வபிஹம்தி யார் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லி ஒரு 10 நிமிடம் ஆகுமா சகோதரே? கடல் மூளை அளவிற்கு உங்களுடைய பாவங்கள் இருந்தால் நான் மன்னிக்கிறேன்ப்பா, கேலி நேரத்தில் என்னை துடித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் சொல்கிறான், நேரம் இல்லை சகோதரர், நமக்கெல்லாம் ஒரே பிஸி, யாரை ஏமாற்றுவதற்கு போய் சொல்கிறோம் சகோதரே, யாரை ஏமாற்றுவதற்கு போய் சொல்கிறோம், என்ன பிசி சகோதரர், அல்லாஹ்வை மறந்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சக்கராத்திற்கு முன்னால் செய்த வேலை என்ன தெரியுமா? ஃபதலுல் அப்பாஸ் ரலியல்லாஹு தோளில் கைப்பட்டவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருகிறார்கள், பள்ளியினுடைய மிம்பரில் ஏறினார்கள், மக்களை எல்லாம் ஒன்று திரட்டுங்கள் என்றார்கள், பிலால்களை எல்லாரும் அழைப்பு கொடுக்கிறார்கள், பல நாட்கள் அல்லாஹ்வின் ரசூலை பார்க்காத சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள் மஸ்ஜித் நபவிக்கு, அல்லாஹ்வின் ரசூல் அவர்கள் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், இன்றைய தினம் உங்களில் அதிகம் எனக்கு விருப்பத்திற்குரியவர் யார் தெரியுமா? இன்றைய தினம் யார் என்னை பழித்திருக்கிறீர்களோ அவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி சொன்னார், ஏன் நான் உங்களில் யாரேனும் எதையேனும் புண்படுத்தி இருந்தால் அதே போன்று என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள், செய்து கொள்ளுங்கள், நான் யாரையேனும் அடித்திருந்தால் இதோ முகமது நிற்கிறேன், இன்றைய தினம் என்னை அடித்துக் கொள்ளுங்கள், இன்று உங்களில் எனக்கு அதிகம் விருப்பத்திற்குரியவர்கள் என்னை பழித்தீர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி
சபையில் இருந்து சொல்கிறார்கள் என்றால், சகோதரர்களே மௌத்திற்கு முன்னால் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை தூய்மையான விதத்தில் சந்திக்க வேண்டும், நான் அல்லாஹ்வை தூய்மையான விதத்தில் சந்திக்க விரும்புகிறேன். சகோதரர்களே என்னாவது நமக்கு இன்னைக்கு மௌத் வரும், நாம் நினைக்க வேண்டும், நமக்கு இன்னைக்கு சக்கரத்து வரலாம், நானும் படுத்த படுக்கையில் மனத்தையும் ஜலத்தையும் கழிக்கக்கூடியவனாக ஆகலாம், என்னுடைய கால் கெண்டைக்கால் பின்னிக் கொள்ளலாம், என்னுடைய நரம்பு சுண்டி இழுக்கப்படலாம். சகோதரர்களே அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நாம் யாரை பற்றி அது குறம் பேசிவிட்டோமா, கோல் பேசிவிட்டோமா, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு மாறு செய்து விட்டோமா, பெற்ற தாய் தந்தையை உபசரிக்காமல் இருந்து விட்டோமா, இரத்த உறவுகளை பேணாமல் இருந்து விட்டோமா, யாரையேனும் நான் கோல் பேசுவதன் மூலமாக அவர் பாதிக்கப்பட்டு விட்டாரா? வெட்கப்பட்டு விடாதீர்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நமக்கு முன்பாக இருந்து அவர்களிடத்தில் செல்ல கேட்க வேண்டும் என்று நீங்கள் மன்னித்து விடுங்கள். அம்மா நான் இதுவரை உங்களுக்கு நான் செலவுக்கு காசு கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு சண்டை நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள், எனது உடன் பிறந்த சகோதரிகளை என்னை மன்னித்து விடுங்கள், மௌத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்த ஏற்பாடு அப்படிப்பட்ட கருபாக்கியத்தை நமக்கும் தந்துவிட வேண்டும், நம்முடைய மௌத்தை எண்ணி நம்முடைய வாழ்வை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட நற்பத்தில் நம்மை ஆக்க வேண்டும் என்று கேட்கலாம். என்னுடைய முதல் உரை நன்றி.